ஷெஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கொல்லு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், கொல்லு வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி பெருசு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன், இப்போ அந்த கடாய் நல்லா சூடாயிருந்துச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா கொல்லு, அதை வந்து இப்போ நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை கொல்லு வந்து ரொம்ப ஹெல்தி, நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கொல்லை வந்து நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கணும். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொல்லு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். நார்மலா இருக்க பீப்புள்ஸும் வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றுறதுக்கு கொல்லு வந்து எடுத்துக்குவாங்க. அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, எல்லா ஃபுட்டுமே சேர்த்து எடுத்துக்குவாங்க. நல்ல ஸ்மெல் வந்துருச்சு, கொல்லு நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம போட்டப்ப இருந்த கலருக்கும் இப்ப இருக்க கலருக்கும் நல்லா பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுல. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இந்த கொல்லு என்ன பண்ணணும், நம்ம நல்லா கழுவிக்கணும். இதை நல்லா ஆற வச்ச உடனே இதை நல்லா கழுவணும். நம்ம இந்த கொல்லுல வந்து நிறைய மண் டஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கும், அதனால நம்ம கழுவிட்டு தான் நம்ம வேக வைக்கணும். இப்ப நம்ம கழுவிக்கிட்டு வரேன். இப்ப இந்த கொல்லு கூட வந்து நம்ம பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். இப்பவே நம்ம நறுக்கி வச்சிருக்க பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், எடுத்து வச்ச மஞ்சள் தூள், மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல இப்போ நான் வந்து 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். கொல்லு நம்ம வந்து முதலே வறுத்துட்டு செய்யறதுனால நம்மளுக்கு நல்லா சீக்கிரமா வெந்துரும். இப்ப இத ஒரு 5-6 விசில்ஸ் நம்ம கொடுக்கலாம், நல்லா சாஃப்டா வெந்துரும். கொல்லுல இருக்க எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணியில நல்லா ஃபுல்லா இறங்கிடும். இப்ப வாங்க, இப்ப நான் விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அது விசில் வர்றதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜார்ல வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட தக்காளி, தக்காளியும் வந்து நல்லா ஃபுல்லாக சேர்த்துடலாம். அதில் தக்காளியை சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போவே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இது ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம். பற்ற வச்சு அதில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், சின்ன ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இதில் இப்போது மெழுகு சீரகத்தை லைட்டாக தூள் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப தூள் பண்ணலை, லைட்டாக தான் தூள் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இதில் நம்மளோட தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு, இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. ரொம்ப சுருள வதங்கணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டா அந்த பச்சை வாசனை போனா மட்டும் போதும். இப்ப நல்லா இந்த மாதிரி கொதிச்சதை வந்து இப்ப நம்ம குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கொல்லு தக்காளி இது போட்டு வேக வச்சிருக்கோம்ல, அந்த இது வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. கொல்லு நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க கொல்லு. இப்போ அந்த இதுல ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்ப நான் இந்த சூப்ல ஆட் பண்ணிட்டேன். இப்ப இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரணும். இன்னும் நான் இதுக்கு சால்ட் சேர்க்கல, லைட்டா ஒரு கொதி வந்தோடனே நம்ம சால்ட் சேர்த்துடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப நம்ம சால்ட் கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கேன், கல்லுப்பு சேர்த்துட்டு இருக்கேன். இப்ப வந்து கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, உப்பு நல்லா கரைஞ்சிடணும். இது வந்து குடிக்கிறதுக்கு வந்து மட்டன் சூப் மாதிரி நல்லா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூப்பு நல்லா கொதி வருது பாருங்க, கொதிக்கும் போது நல்ல வாசனையும் வருது. சூப் ரெடி ஆயிடுச்சு, வாங்க இதை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப் ரொம்பவே டேஸ்டாக இருக்கு. இதில் இருக்க கொல்லையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த கொல்லையும் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடணும்.
இது மாதிரி சேர்த்து நீங்க சாப்பிடும் போது அந்த கொள்ளையும் நல்லா மென்னு இந்த ஜூஸோட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க கொள்ளையும் சேர்த்துதான் இன்டேக் பண்ணணும் இந்த சூப் குடிக்கும் போது. வெறும் இந்த தண்ணி மட்டும் குடிக்க கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சீங்கன்னா முழு பலன் கிடைக்காது. இப்ப உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா இந்த சூப் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபீவர் இருந்தாலும் கோல்டு இருந்தாலும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். சூப் ரொம்பவே டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து மட்டன் சூப் மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.